திஸ் இஸ் சுசேன் ஃப்ரம் சேரன் அகாடமி. ஆஃபீஸ் வர்க் ஸ்ட்ரெஸ், இந்த கருமத்தை எப்படி ஓவர் கம் பண்ண? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கவனிக்காத சில பிரச்சனைகள் தான் எப்பவுமே நம்ம மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன இருக்கோ அதை முதல்ல நின்று ஃபேஸ் பண்ணுங்க. ஸோ ஃபேஸ் பண்ணாலே அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் பாதிக்கு பாதி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டெப் நம்பர் 4, உங்களுடைய ஒரு நாளை ரிவ்யூ பண்ணுங்க. என்ன தெரிகிறது, எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, எதனால ஆகுது அப்படிங்கறது பாருங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணும், நாளில் எந்த டைம்ல நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறது நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ ரிவ்யூயிங் டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் நம்பர் 3, ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. நீரின் அளவை ஜாஸ்தியா வச்சுக்கணும், ஹைட்ரேட் பண்ணுங்க, நிறைய தண்ணீர் குடிங்க. இது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா குறையும். நெக்ஸ்ட் ஸ்டெப், செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். சில நேரங்கள்ல நம்ம மீறிய இலக்குகள் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அதை முடிவு அடையல அப்படின்னா கூட நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். உங்களுடைய இலக்குகளை நீங்க நிர்ணயிக்கும் போது கண்டிப்பாக அடையக்கூடிய இலக்குகளை அதை வைங்க. எதிர்பார்ப்பு ஜாஸ்தி வச்சு ஏமாந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட சின்ன சின்ன இலக்குகள், அடையக்கூடிய இலக்குகள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், எஸ், பிரீத்திங் கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நீங்க வந்து ஒரு 10 முறை மூச்சை ஆழமா எடுத்து மெல்லமாக வெளியே விடுங்க. ஸோ ஒரு 10-15 டைம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போதும், பிபி மண்டைக்கு ஏறும் போதும் நீங்கள் அதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது வந்து அட்வைஸ் கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்களோ அந்த அட்வைஸ் படி நீங்கள் நடங்க. ஏன்னா நமக்கான வழி, அதுக்கான தீர்வு நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஸோ உங்ககிட்டருந்து என்ன பதில் வரும், அந்த பதில் உங்களுக்கே அப்ளை பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் குறையும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஐ திங்க் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். இன்னும் இதே மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் அதை பற்றி எடுக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல் எனக்கு.